ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூக்குரட்டை கீரை எப்படி இருக்கும், அதன் சிறப்பு என்ன, அது எங்கெல்லாம் கிடைக்கும், மூக்குரட்டை கீரை குழம்பு எப்படி வைக்கிறதுன்ற தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு பயன் தரக்கூடிய பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் வச்சுருக்க மூக்குரட்டை செடிங்க. குட்டி செடி எங்கள் டெரஸில் நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி செடி தான் எங்கள் அம்மா வீட்டில் வச்சாங்க. அது நல்லா கொடி மாதிரி நல்லா படர்ந்து வந்திருக்கு. அதையும் நான் காமிக்கிறேன். இது எங்கள் வீட்டில் இப்போ நான் வச்சுருக்கேன் குட்டி செடி, ஆனால் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இதோடய இலை பாருங்கள், பின்னாடி ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், ஃபேடாக. இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூக்குரட்டை கீரை கொடிங்க. இதை வந்து நாங்கள் ரோட் சைடில் இருந்து ஒரு சின்ன செடி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். இது வந்து அப்படியே படர்ந்து வந்துடுச்சுங்க. இதில் வந்து இந்த பிங்க் கலரில் பூ பூத்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த மூக்குரட்டை கீரை செடியோட அடையாளம். ஏன்னா இதே மாதிரி வேறு ஒரு செடியும் இருக்குது, அது வந்து மூக்குரட்டை கீரை கிடையாதுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த செடியில் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலரில் பூ இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் மூக்குரட்டை கீரைன்ட்டு. ஓகேங்களா, இதோட இலை பின் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேடான கலரில் தான் இருக்கும், அதாவது கொஞ்சம் வெள்ளை மாதிரி இருக்கும். அதுதான் மூக்குரட்டை கீரையோட அடையாளம். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு வந்து ரோட் சைட்லேயும் கிடைக்குது. அதே மாதிரி கீரைக்காரமாக கிட்ட கேட்டிங்கனாலும் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஸ்பெஷலாக மூலிகை கீரைகள்லாம் இப்போ வந்து ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் கீரைக்கடையில் கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம். மூக்குரட்டை கீரைன்னு சொல்லி வச்சிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து தருவாங்கங்க. இந்த மூக்குரட்டை கீரைக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து எளிமையாகவே கிடைக்கிது ரோட் சைடில். இந்த மூக்குரட்டை கீரை நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் புதுப்பிக்கக்கூடிய சக்தி இந்த மூக்குரட்டை கீரைக்கு இருக்குது. அதாவது நம்மளோட உள்ளுறுப்புக்கள்லாம் நாளடைவில் பழுதடையுது இல்லையா, அது எதனால் பழுதடையுது, அதில் இருக்கக்கூடிய செல்லணுக்கள்லாம் செயலிழக்கிறதுனால அதை வந்து இந்த மூக்குரட்டை கீரை வந்து தடுக்குதுங்க. நீங்கள் இந்த மூக்குரட்டை கீரையை சாப்பிட்றது மூலிமா செல்லணுக்கள் வந்து அழியாமல் இருக்கிறதும் அந்த செல்லணுக்கள் வந்து புதுப்பிக்கக்கூடிய சக்தியும் இந்த மூக்குரட்டை கீரைக்கு அதிகமாக இருக்குங்க. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கிராமத்துலலாம் வயல்வெளி அது மாதிரி இடத்துலலாம் இது வந்து தானாகவே விளைஞ்சிருக்கோங்க. இதை வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி அவங்க வந்து பறிச்சுட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து கடைஞ்சி சாப்பிடுவாங்க. அதனால் முந்தைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா உள்ளுறுப்புக்கள்லாம் செயலிழப்பு அப்படின்றது ரொம்ப ரேராக தான் நம்ம கேள்விப்படுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீட்டில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சு உள்ளுறுப்புக்களில் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இது மாதிரி இந்த மூக்குரட்டை கீரையோட மகிமை வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா இதை பவுடராகவும் விற்கிறாங்கங்க. நாங்கள் இந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு அந்த காம்பை கூட வேஸ்ட் பண்ண மாட்டோங்க. அந்த காம்பை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த காம்பை நல்லா நசுக்கி போட்டு கசாயம் மாதிரி வச்சும் குடிப்போம். இல்லைனா இதை வந்து சூப்பு மாதிரியும் நம்ம வச்சு குடிக்கலாங்க. கிட்னி பேஷண்ட்டுக்கு இந்த கீரை ரொம்பவே நல்லதுங்க. அப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்க. ஒரு 2.5 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கெரட்டினோட அளவு வந்து 2.5க்கு மேலே இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் இந்த மூலிகையை பற்றி கேள்விப்பட்டு இதை கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அவருக்கு வந்து கெரட்டினோட அளவு கம்மியாகி 1.3 வரையும் வந்துடுச்சு. இதை வந்து நான் முந்தைய பதிவுலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்படி நம்ம கெரட்டினோட அளவை குறைக்கலாம் அப்படின்ற பதிவில் நான் உங்களுக்கு இந்த இதுவை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போவும் ரீசண்டாக எடுத்த லேப் ரிப்போர்ட்லேயும் 1.3 தான் வந்திருக்கு. அதே லெவல் தான் மெயின்டைன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நாங்கள் இந்த மூலிகையை தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மூலிகையை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கெரட்டினோட அளவை வந்து கம்மி பண்ணலாங்க. இப்போ நம்ம எப்படி இந்த கீரையை குழம்பாக வச்சு சாப்பிடலான்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் கீரையை எடுத்துக்கலாங்க. தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 2 வாட்டி நம்ம நல்லா இந்த கீரையை அலசி எடுத்துக்கலாம். தண்ணி இருவுற மாதிரி நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டோன்னே இதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் எப்பயுமே கீரை கடையும் போது பொடிசாக கட் பண்ணிவிடுவேன். அப்போ தான் கடையிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமும் வெந்து வந்துடும். அதனால் இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தோரம்பருப்பு ஏற்கனவே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரை எடுத்துக்கலாம்.
குக்கர் எடுத்தோடனே தோரம்பருப்பை ஃபஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ நம்ம கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருந்த அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த கீரை முழுகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம லெட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வெயிட் போட்டுருங்க மேலே. இப்போ வந்து சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டாலே போதுங்க, கீரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு விசில் அடங்குற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு தாளிக்க பூண்டு, வடகம், ஜீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சு வரும்போது பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுருக்க வடகம், ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா செவந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம டைரெக்டாகவே குக்கரில் கடைஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்ததுன்னா நீங்கள் மண் சட்டியில் போட்டு கூட நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம், இன்னும் நல்லா வருங்க. என்கிட்ட மண் சட்டி இல்லாதனால நான் குக்கர்லேயே கடைஞ்சிடுறேன். இப்போ நம்ம தாளித்ததை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுக்கு இந்த கீரை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருக்குமே இது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.